புயலுக்கு முத நாள் பாத்தீங்கன்னா இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நைட்ல வந்து கூவத்தை பார்வையிட்டு போறாரு. என்னன்னா பகல்லே பசுமாடு தெரியாதான் இவங்களுக்கு, இருட்டுலயே எரும மாடு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பகல்ல இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னாவே போட்டோஷூட் தான் நடத்துவாங்க. 4000 கோடி அப்படின்னாங்க. 99% இன்னைக்கு மக்கள் எல்லாம் அசால்ட்டா கேள்விக்கிறாங்க, 99% என்னதான் முடிச்சாங்க, ஒன்றும் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. திருப்பி இப்ப நேத்துல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா, அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி 1 கோடிப்பு அப்படின்ற மாதிரி 4000 கோடிப்பு அப்படின்னு 4000 கோடிக்கு பம்பு செட்டை வச்சு இறச்சு ஊத்திட்டு இருக்கிறாங்க. முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மனப்பாவுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எனக்கு எதிரிகளே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. கலைஞர் கருணாநிதி அவரோட பையங்கிறத தாண்டி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வந்து களப்பணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, மக்களுக்காக என்ன போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க, இந்த சமுதாய மக்களோட முன்னேற்றத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள், வேற ஒன்றுமே கிடையாது. உங்களோட வரலாறு அப்படியே கொஞ்சம் அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், ரொம்ப கேவலமாக இருக்கும். மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து எவ்வளோ ஒரு வயதிலையும் மூத்தவர், அரசியல் அனுபவத்தில் மூத்தவர், அவர் ஒரு கேள்வி வைக்கிறாருன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். முதல் அதானே முதல்வராக இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல, கடமை இருக்குல்ல, அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்ட்டு போகிறீங்க, அப்போ இவருக்கு ரொம்ப வேலை இருக்கா? ஸ்டாலின் அவர்களுக்கே நிர்வாகம் பண்ண தரலங்க, அதனால தான் ஆட்சி இந்த லட்சணமாக நடந்துட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் துணை முதல்வரை போய் என்ன கேட்பீங்க நீங்கள் சொல்லுங்கள். இவராது கலைஞர் கூடவே இருந்த அரித்தன வருஷம் அவரை ஏதோ பார்த்துட்டு இருந்திருப்பார், என்ன பண்ணுறாருன்றதை இது பண்ணியிருப்பார். அவருக்கே இங்கே நிர்வாகம் பண்ண தெரியல. இந்த லெவலில் வந்து நிர்வாகம் வந்து சீர்கேடு அடைஞ்சு கிடக்குது. திராவிட மாடலில் அப்பாவுக்கு அப்புறம் அவர் புள்ள, அப்பாவுக்கு அப்புறம் இவர் புள்ளன்னு இவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க தான் முதல்வர், அடுத்த துணை முதல்வர்னு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க குடும்பத்திலேருந்து எம்எல்ஏ கொண்டு வந்துக்குவாங்க, எம்பி கொண்டு வந்துக்குவாங்க, சித்தப்பம் புள்ள, பெரியப்பம் புள்ள, மாமன் புள்ள, மச்சம் புள்ள, எல்லாரும் எம்பிக்கெல்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் எல்லாம் இருப்பாங்க. வலதுசாரி சிந்தனை உடையவர்கள், ஆன்மீக நம்பிக்கை உடையவர்கள், இந்துத்துவ நம்பிக்கை உடையவர்கள் எதனா பேசினாங்கன்னா உடனடியாக தனிப்படம் வைப்பாங்க. தேடி எங்கிட்ட இருந்தாலும் போய் உட்காந்து அந்தமான்ல இருந்தாங்க, ஹைதராபாத்தில் இருந்தாங்கலாம் போயிட்டு கைது பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இந்துக்களை இழிவாக பேசினாலோ இல்லை இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்களோட சப்போர்ட்டில் இருக்கிறவங்க எதனால பேசினாலும் அப்படி ஒரு அவ்வளோ ஒரு பாரபட்சமான, இப்படி இந்துக்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு மதவாத அரசாக தான் இந்த திமுக அரசு வந்து செயல்பட்டு இருக்கு. இசைவாணி அவர்கள் மேலே தமிழ்நாடு முழுக்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, எத்தனை தனிப்படம் வச்சிருக்கீங்க? திமுகவில் தான் ஜாஸ்தி. இன்றைக்கி விசிக்கால திருமாவளவன் அவர்களோட தலைவராக அம்பேத்கரை வச்சிருக்கிறாரா, கொள்கை தலைவராக ஈவேராவை வச்சிருக்காரா? அம்பேத்கர் வந்து பட்டியலின மக்களோட முன்னேற்றத்துக்காக என்ன பேசினார் அப்படிங்கிறதையும், ஈவேரா வந்து பட்டியலின மக்களை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் பொது மேடலை விவாதிக்கிறதுக்கு திருமாவளவன் அவர்கள் தயாராக இருக்காரா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேயர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணம் மேம் கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா. மேம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடே கோலாகலமாக ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் மேந்துக்கிட்டு இருந்தாலுமே ஏன்னு பார்த்தோம்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் இப்போ களமிறங்க போறாரு. நேரடியாக கோவை போகிறது காரணம் என்ன மேம்? சென்னை வந்து இந்த அளவுக்கு மேந்துக்கிட்டு இருக்கும்போது ஏன் அங்கே போய் இறங்கணும்? ஆக்சுவலாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் 2 புயல், அதாவது அவர் லண்டன்லேருந்து படிப்பை முடிச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி தமிழகம் திரும்புகிறாரு. இது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு அந்த ஒரு ப்ரோக்ராம், அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே வர மாதிரி இருந்தது, அது கொஞ்சம் ஒர்க்னால டிலே ஆயிருக்கு. இன்றைக்கி தான் இன்றைக்கி காலையில் தான் அவர் தலைவர் வர்றார். நேராக அங்கே கோயம்புத்தூரில் இந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, அதனால் அவர் நேராக கோயம்புத்தூரில் போய் அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாளைக்கு தான் அவர் சென்னைக்கு வந்து கமலாலயம் அவருக்கு வருவார். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த சென்னையில் புயல் பற்றி சொன்னீங்க, இது 1 வருஷமாக நமக்கு இவங்க கிட்டத்தட்ட இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே நமக்கு இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, நாங்கள் வந்து எல்லாம் பண்ணிட்டோம், வடிகால் பணிகள் எல்லாம் பண்ணிட்டோம், 4000 கோடி பண்ணிட்டோன்னு கேள்வி கேட்டு 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 நமக்கும் ரொம்ப வெறுத்து போயிடுச்சு. அந்தளவுக்கு மக்கள் எல்லாமே சலிச்சு போய் பாய்விங்க, இப்படி தான்ப்பா இவங்க வெறும் ஃபோட்டோஷூட் நடத்துவாங்க, அதுக்கு தான் லைக்கு, அங்கேருந்து வந்து நின்று இது பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனால் ஒன்றுமே நடக்காது அப்படின்றது மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்குமே தெருவில் இறங்கி நடக்க முடியாத அளவுக்கு தான் நிறைய தெருக்கள் இருக்குது. இதில் இந்த புயலுக்கு முத நாள் பார்த்திங்கன்னா இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நைட்டில் வந்து கூவத்தை பார்வையிட்டு போகிறாரு. இது என்னென்னா பகல்லே பசுமாடு தெரியாதான் இவங்களுக்கு, இருட்டுலேயே எரும மாடு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பகலில் இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னாவே ஃபோட்டோஷூட் தான் நடத்துவாங்க. அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணி அப்படியே கேமராவுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட்டை நடத்துவாங்க. நீங்கள் இருட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே காவாவை தூர்வாரி இருக்கிறானான்னு தெரியுமா, இல்லை அந்த குப்பையை எடுத்து போட்டிருக்காங்களான்னு தெரியுமா, இல்லை என்ன தெரியும் உங்களுக்கு இருட்டுக்குள்ளே? இருட்டில் வந்து நைட்டில் வந்து பார்த்தா அது வருது பாருங்கள், மிட் நைட்டில் கூட எங்கள்
சின்ன பகுதி வந்து நாங்கள் பாருங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு. எந்த நேரத்தில் எதை பண்ணணும்னு இருக்குல்ல, அது நீங்கள் காவா போய் நைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஒர்க் நடந்திருக்கு தெரியும் பாருங்கள் உங்களுக்கு, ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் 4000 கோடி அப்படின்னாங்க, 99% இன்றைக்கி மக்கள் எல்லாம் அசால்ட்டாக கேள்விக்கிறாங்க, 99% என்னதையாக முடித்தாங்க, ஒன்றும் முடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த திருப்பி இந்த நேற்று வெள்ளம் வந்தப்பையும் இல்லை இல்லை அதில் கொஞ்சம் நிறைய விட்டு போயிருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் கொஞ்சம் பூசி முழுகுனாங்க. திருப்பி இப்போ நேற்றுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி 1 கோடி அப்படின்ற மாதிரி 1 கோடிக்கு சாம்பார் சோறா போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி 4000 கோடி அப்படின்னு 4000 கோடிக்கு பம்பு செட்டை வச்சு இறச்சி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 4000 கோடிக்கு பம்பு செட்டு தானே வாங்கினீங்க, அங்கங்கே தெருவில் வச்சு வச்சு பம்பு செட்டை போட்டு போட்டு இறச்சி இறச்சி வடிகால்னா என்ன, அதுவே வடிஞ்சு ஓடுறது தான். நீங்கள் பம்பு செட்டை வச்சு ஏதாவது எப்படின்னா இந்த எங்கெங்கெல்லாம் மேடாக இருக்குது, கொஞ்சம் ஒரு துணை முதல்வரோ இல்லை முதல்வரோ இல்லை யாராவது இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும் இருக்கிறத வச்சு இந்த பக்கம் விட்டுறது. உள்ளார்ந்த இருக்கிற பகுதிகள்லாம் 3 நாள் 4 நாள் தண்ணி அதுவாக வடியணும், இல்லை மக்களாக ஏதாவது ஏற்பாடு பண்ணி எதையோ அதை குத்தி விட்டு குத்தி விட்டு அதுவாக போனால் தான் உண்டு. அந்த மாதிரி நிலமையில தான் இப்போயும் இருக்குது. இன்னும் இது வந்து வெறும் ட்ரையல் தான், இன்னும் மெயின் பிக்சரே இனிமேல் டிசம்பரில் இருக்குது. இப்போ இதுக்கே அந்த ட்ரெய்லருக்கே வந்து இந்த மாதிரி கொடுமையாக இருக்குது அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் என்ன நினைக்கிறதுன்றே தெரியல. முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மனப்பாவுக்கில் இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எனக்கு எதிரிகளே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. அப்படின்னா அப்போ நீங்கள் ஏன் முதல்வராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு முதல்வராக ஒரு பொறுப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் தமிழக முதல்வர், நீங்கள் தமிழகத்தில் ஒரு ஆட்சியில் நிர்வாகத்தில் ஒரு பிரச்சனைன்னு கேள்வி கேட்டால் அது பதில் சொல்கிற கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா, அது என்னன்னா எனக்கு பதில் தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல தெரியாமல் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு தப்பிச்சு ஓடுறீங்க. ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து எவ்வளோ ஒரு வயதிலையும் மூத்தவர், அரசியல் அனுபவத்தில் மூத்தவர், அவர் ஒரு இதை வைக்கிறார் உங்கள் மேலே ஒரு கேள்வி வைக்கிறாருன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். முதல் அதானே முதல்வராக இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல கடமை இருக்குல்ல, அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு போகிறீங்க. அப்போ இவருக்கு ரொம்ப வேலை இருக்கா, இவருக்கு வேலை இருந்தால் போய் போய் உட்காந்து உட்காந்து சினிமாக்கெலாம் பார்த்து பார்த்து மாரி செல்வராஜ் படத்துக்கு இவங்க பையன் எடுக்கிற படத்துக்குலாம் போய் போய் உட்காந்து ரிவ்யூ போடுறதுக்குலாம் பையன் இவருக்கு முதல்வருக்கு நேரம் இருக்கா, எதுக்கு நேரம் இருக்குது முதல்வருக்கு, எங்கே இங்கே ஆட்சி நிர்வாகம் ஒழுங்காக நடக்கலை, இங்கே சட்டம் ஒழுங்கு என்ன இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கா, உங்களுக்கு நீங்கள் வந்து மருத்துவரையாவோட நீங்கள் வந்து சமூக பணி நிறைய பண்ணிட்டாரா ஸ்டாலின் அவர்கள், என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஃபீல்டுக்கு வந்து. கலைஞர் கருணாநிதி அவரோட பையங்கிறத தாண்டி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வந்து களப்பணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, மக்களுக்காக என்ன போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க, இந்த சமுதாய மக்களோட முன்னேற்றத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களோட வரலாறு அப்படியே கொஞ்சம் அந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், ரொம்ப கேவலமாக இருக்கும். மீசா சட்டத்திலாம் உள்ளே போயிட்டு வந்திருக்காருங்க மீசா சட்டம், எதுக்காக அதுக்கான பேக்ரவுண்டையும் சொல்லுவாங்க பாருங்கள். அவர் தேவையில்லாத திருவிளையாடல்கள்லாம் பண்ணி ரொம்ப கடுப்பாகி அதில் தான் தூக்கி உள்ளே போட்டு மீச்சிருக்கிறாங்க. இன்னொன்று இவர் ரொம்ப பெருமையாக நான் மீசாவில் உள்ளே போனேன்னு சொல்லி ஒரு அப்படியே ஒரு மிதிக்கிற மாதிரி சிலையெல்லாம் வச்சுருக்கிறாரு. அந்த மீசா எப்போ வந்துச்சு, எமர்ஜென்சியில் வந்துச்சு, எமர்ஜென்சியை கொண்டு வந்தது யார், காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கூட கூட்டணியை வச்சுக்கிட்டு நாங்களாம் மீசாவையே பார்த்தவங்கன்னா ஏங்க, அப்புறம் ஏன் அந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் எப்பேற்பட்ட சந்தர்ப்பவாதிகள், நீங்கள் எந்த வேலையும் எதுவும் செஞ்சது கிடையாது, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அப்படியே திருவிளையாடல் பண்ணி திரிஞ்சிங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இந்த 30 வருஷத்துக்குள்ளே இருக்க எல்லோரும் செத்து போயிடல, அப்படியே அந்த ஏஜில் இருக்கவங்களாம் இது பண்ணி நீங்களாக ஒரு புதுசாக ஒரு வரலாற்றை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறத முதல்ல நிறுத்துங்க. நீங்கள் என்னென்ன அநியாய குடும்பம்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இங்கே ஒருத்தவங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாங்க, ஒரு சமூகத்தில் ஒரு மாதிரி மதிப்புக்குரியவங்க வந்து மக்களுக்காக கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுங்க. அதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு என்னை ஒன்று கேள்வியே கேட்கக்கூடாது, அவங்களுக்குலாம் வேறு வேலை கிடையாது, இவருக்கெலாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னா அப்போ உங்களுக்கு பதில் சொல்கிற திறன் இல்லைன்னு அர்த்தம். உங்ககிட்ட பதில் இல்லை, உங்களால் நிர்வாகம் ஒழுங்காக பண்ண முடியல, அதை கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோபம் வருது, அதோட வெளிப்பாடு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டீங்க அவ்வளோ. மேம் அதேமாதிரி இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் எப்போ கேட்டாலுமே வந்து துணை முதலமைச்சர் வந்து பார்ப்பார், துணை முதலமைச்சர் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியே முக்கியத்துவமே கொடுக்கப்படுது மேம். ஏன் ஹேமந்த் சோரன் சிஎம் ஃபங்க்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணாங்க, அதில் கூட வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் கலந்துக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் போ அவர் வெறுமனே ஒரு எம்எல்ஏவாக இருந்தப்பயே அங்கே எல்லாத்துலேயும் அவரை கொண்டு போய் முன்னாடி நிறுத்துவாங்க. கலைஞர் ஃபோட்டோ, ஸ்டாலின் ஃபோட்டோ, அடுத்து உதயநிதி ஃபோட்டோ இருக்கும். ஏங்க ஒரு முதல்வர் ஃபோட்டோ வைக்கிறீங்க, எம்எல்ஏ ஃபோட்டோ எங்கள் கட்சி ஆஃபீஸில் வச்சுக்கிறீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் எங்கே வைக்கிறீங்கன்றதை நாங்கள் பல இடங்களில் கேள்வி எழுப்பியிருக்கோம். அப்போ எம்எல்ஏ இருந்தவரை அடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகினாங்க, அடுத்து இப்போ துணை முதல்வர் ஆகினாங்க. அவர் எம்எல்ஏவாக இருந்தப்பயே அவங்க அப்பா வெளியே தான் அவர் தான் ஓடி ஓடி போய் பார்த்துட்டு இருந்தார். இப்போ அவர் துணை முதல்வர் ஆகிட்டார். அப்போ துணை முதல்வர் ஆகினதே எதுக்கு அப்படின்னா, அவர் முதல்வர் அப்படின்றது வந்து ஒரு பொம்மை மாதிரி அவர் இருப்பார், மற்றபடி எல்லாமே வந்து செய்கிறது எல்லாமே ஆக்ஷன் எல்லாமே இவர் தான் பண்ணுவார். அது இவராது ஒழுங்காக பண்ணுவாரா அப்படின்னா
இவரோட திறமை எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னா அவருக்கு எதுவும் தெரியாதுங்க. பாவம், அவரையும் உதயநிதி அவர்களையும் சும்மா சொல்லக்கூடாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் பாட்டுக்கு சினிமாவில் நடிச்சுட்டு அவர் நிறைய இடங்களையும் சொல்லிட்டு வரையங்க, அந்த குடும்பத்தில் பிறந்ததுனாலே நான் வந்து இதில் வரணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க, என்னை விட தகுதியான திறமையானவங்க அரசியல்லே இருக்கிறவங்களாம் இருக்காங்க, நீ விட்டுருங்க அப்படின்னு அவர் போயிட்டார். அவரை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து வச்சு நீ தான்ப்பா வரணும் இந்த தமிழகத்துக்கு, நீ உன்னை விட்டாங்க வேற வழியே கிடையாது அப்படின்னு அந்த கவுண்டமணியை கமான் கமான் தமிழகத்தோட மானத்தை காப்பாற்ற வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி வேற வழியே இல்லாமல் உதயநிதி அவர்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த தமிழகத்தை காப்பகத்துறதுக்காக தலையில தான் குளிப்பான் அந்த கோட்டச்சாமின்னு சொல்லி தலையில குப்பரை குதிச்சு இந்த அரசியலை வந்து தமிழகத்தை காப்பாற்றுறதுக்காக உதயநிதி அவர்கள் வந்திருக்காரு. அதனால அவரையும் வந்து நம்ம வந்து ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை, அவரால் முடிஞ்ச அளவுக்கு எதையோ உருண்டு புரண்டு என்னமோ பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த பிறந்த நாள் கொண்டாடினீங்க பாருங்க, தீபாவளி ஆனவங்களுக்கு இந்த கோஷ்டி தான் தீபாவளியை கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கோஷ்டி இன்னைக்கு உதயநிதி அவர்களோட பிறந்தநாள் தான் நமக்கு வந்து தீபாவளி அப்படின்னு கொண்டாடுறீங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்த குழப்பத்தில் வந்து நிற்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒன்றுமே தெரியல. ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் யாரையாவது தூக்கி கொண்டாடணும் ஏதோ ஒன்று பண்ணணுன்ற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி அவர் இன்னும் சொன்னால் ஸ்டாலின் அவர்களுக்கே நிர்வாகம் பண்ண தரலங்க, அதனால தான் ஆட்சி இந்த லட்சணமாக நடந்துட்டு இருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் துணை முதல்வரை போய் என்ன கேட்பீங்க நீங்கள் சொல்லுங்கள், இவராது கலைஞர் கூடவே இருந்த அரித்தன வருஷம் அவரை ஏதோ பார்த்துட்டு இருந்திருப்பார், என்ன பண்ணுறாருன்றத இது பண்ணியிருப்பார், அவருக்கே இங்கே நிர்வாகம் பண்ண தெரியல. இந்த லெவலில் வந்து நிர்வாகம் வந்து சீர்கேடு அடைஞ்சு கிடக்குது. நீங்கள் துணை முதல்வரை போய் என்ன கேட்பீங்க சொல்லுங்கள், அவர் பாவம் விளையாட்டு பிள்ளையோட சினிமாவில் நடிச்சுக்கிட்டு அவர் பாட்டு ஜாலியாக இருந்தார், அவரை பிடிச்சி கையை களை கட்டி கொண்டு வந்து இங்கே விட்டு இப்படி இது பண்ணிட்டு அவர் அப்படியே எங்கே போனோம் அங்கே போனோம் அங்கே போனோம்னு சுற்றிட்டு இருக்கிறார். அவ்வளோதான் மேம். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய விஸ்வகர்மா திட்டத்தை வந்து செயல்படுத்த மாட்டோம் நாங்கள், அதுக்கு பதில் தமிழ்நாட்டில் வந்து எங்களால் எதை முடியுமோ அந்த மாதிரி கலைஞர்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறமா நாங்கள் சில விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேம். எதனால் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை வந்து அவர் வந்து நடைமுறைப்படுத்தப்படாது, இதை வந்து குலத்தொழிலையும் குலக்கல்வியை சார்ந்த விஷயங்களையும் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு, எதனால மேம்? இதுதான் இந்த திராவிட மாடலோட வந்து திருக்கிறதுங்கிற சொல்லுவாங்க பாருங்களேன். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த முழுக்க 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 பொய்யை மட்டுமே சொல்லி மக்கள்கிட்ட ஒரு இதை கிரியேட் பண்ணுறதுங்கிறதுல இந்த திராவிட மாடலை மிஞ்சுறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. விஸ்வகர்மா திட்டம் அப்படின்றது வந்து கைவினை கலைஞர்கள் கையினால் செய்யக்கூடிய தொழில் பண்ணுறவங்க, இந்த பாய் முடையிறவங்க, இந்த கல் தச்சர், அப்புறம் பொற்கொள்ளர்கள், அப்புறம் நிறைய இந்த பொம்மை செய்கிறவங்க, இந்த மாதிரி செய்கிறவங்க எங்கள் அப்பா அதை செஞ்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு கல் தச்சர் இருக்கார், அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கல் தச்சர் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த கல் தச்சர் காலம் முழுக்க மாதம் ஒரு 5,000-10,000 இந்த வருமானத்திலே தான் இருக்கணும் அப்படின்றத தான் இந்த திராவிட மாடல் அரசு விரும்புதான். மோடி அவர்கள் செய்கிறது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு கைவினை கலைஞராக இருக்கேன், எனக்கு இதில் இன்னும் நான் எனக்கு ஒரு என்னோடய திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 15 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க வித் ஸ்டைஃபண்டோட, ஒரு நாளைக்கு 500 ரூபா உங்களுக்கு ஸ்டைபண்ட் கொடுத்து 15 நாள் ட்ரைனிங் முடிச்சோன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்றாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் பேங்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக 1 லட்ச ரூபா லோன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு தச்சர் ஒரு பொம்மை செய்கிறேன்னா இந்த பொம்மையை என்னோட ஏரியாவில் மட்டும் வித்துட்டு இல்லாமல் நான் அந்த 1 லட்ச ரூபா லோனை வாங்கிட்டு நான் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம், நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போது அந்த கைவினை கலைஞருக்கான திறமை எந்த அளவுக்கு அங்கீகாரம் பெறுது, அவர் எந்த அளவுக்கு தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம். ஒரு பாய் பின்றது, நீங்கள் இன்றைக்கி இங்கே பாய் பின்றதுங்கிறது எவ்வளோ பெரிய கலை. இன்றைக்கி அந்த பாய் பின்ற கலைஞர்களோட பொருளாதார நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது? இன்றைக்கி பானை செய்கிறவங்க, பானை செய்கிற குயவர்கள்லாம் அவங்களோட பொருளாதார நிலை என்னைக்கு எப்படி இருக்குது இன்றைக்கி? அப்போது இந்த திராவிட அரசு அப்படிங்கிறது யாருக்கான அரசாக இருக்குது? முழுக்க முழுக்க வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நீ அது எப்படின்னா, நீங்கள் எதாவது கொண்டாந்திங்கன்னா நாங்கள் கண்மூடித்தனமாக மறப்போம். இதில் எங்கே இருந்து குலத்தொழிலும் குலக்கல்வியும் வந்துச்சு? எங்கேயாவது இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் உங்கள் அப்பா ஏற்கனவே செஞ்சுருக்கணும், உங்கள் தாத்தா செஞ்சுருக்கணும், அதே நீங்களும் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? கைவினை கலைஞர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கும் அந்த பிஸ்னஸை இன்னொரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதும் இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எரியுமா இல்லையா? எனக்கு எனக்கு என்ன வருமானம் வரும், என் பிள்ளைய நான் எப்படி மேலே கொண்டு போகலாம், என் குடும்பத்தில் அடுத்த வாரிசை எப்படி உருவாக்கலாம் அரசியலுக்குன்னு யோசிக்கிறது தானே திராவிட மாடல். மோடி அவர்கள் வந்து பாரதத்தில் இருக்க எல்லாத்தையும் உயர்த்தணும்னு நினச்சாருனா இவங்களால் ஒத்துக்க முடியுமா? அதே இந்த திராவிட மாடலில் அப்பாவுக்கு அப்புறம் அவர் பிள்ளை, அப்பாவுக்கு அப்புறம் இவர் பிள்ளைன்னு இவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் முதல்வர், அடுத்த துணை முதல்வர்னு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க குடும்பத்திலேருந்து எம்எல்ஏ கொண்டு வந்துக்குவாங்க, எம்பி கொண்டு வந்துக்குவாங்க, சித்தப்பம் பிள்ளை, பெரியப்பம் பிள்ளை, மாமன் பிள்ளை, மச்சம் பிள்ளை, எல்லாரும் எம்பிக்கெல்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஒரு கடை கோடியில் இருக்க ஒரு கலைஞன் வந்து அவனோட இதை வந்து முயற்சிக்கணும்னு சொல்லி மோடி அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா இது குலத்தொழிலை ஊக்குவிக்குது, குலக்கல்வியை ஊக்குவிக்குதுன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு அப்பட்டமான போய் எந்த அளவுக்கு அந்த கலைஞர்களோட மனசில் நஞ்ச விதை வச்சு அவங்களுக்கு நடக்கிற ஒரு நல்லதை நடக்க விடாமல் பண்ணுறாரு ஒரு முதல்வர் அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு இவருக்கு வந்து மக்களோட நலனில் அக்கறை இருக்குது அப்படிங்கிறது இந்த மக்களை தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு கீழ்நிலையில் இருக்கிற ஒரு கலைஞரை வந்து அவனை கை கொடுத்து மேலே தூக்கி விடணும், அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும், அவனுக்குன்னு ஒரு ஸ்கில் கொடுக்கணும், அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண வைக்கணும். ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு ஸ்கில் இருக்குன்னா அதை இன்னும் டெவலப் பண்ணணும் இல்லைங்க.
அப்போ நம்ம ஊரில் ஒரு பானையில் செஞ்ச ஒரு விளக்கு நீங்கள் இங்கே 20 ரூபாய்க்கு விற்பீங்க, அதை எக்ஸ்போர்ட் பண்ணால் அதோட விளக்கோட விலை என்னங்க? அப்போ அந்த கைவினை கலைஞருக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை கூட நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க. அதை காட்டுறோன்னு சொல்லி மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட சுயநலவாத, எப்பேற்பட்ட பொய்ய பரப்புற, எப்பேற்பட்ட மக்கள் நலனுக்கு எதிரான இது ஒரு அரசு அப்படிங்கிறத மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி இப்போ நம்ம இசைவாணி அவர்களுடைய பிரச்சனை வந்து இன்னும் அதிகப்படுத்திகிட்டே போகிறத பார்க்க முடியுது. ஏன்னா முதல்லாம் வந்து விஸ்வ ஹிந்து பரிஷத்து எல்லாம் வந்து நம்ம ஹிந்து சமயங்கள் அவங்களாம் தான் போய் கேஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஐயப்ப பக்தர்களே இறங்கி கேஸ் கொடுத்துமே இன்னுமே நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. ஆமாம், அதாவது இந்த வலதுசாரி சிந்தனை உடையவர்கள், ஆன்மீக நம்பிக்கை உடையவர்கள், இந்துத்துவ நம்பிக்கை உடையவர்கள் எதனா பேசினாங்கன்னா உடனடியாக தனிப்படாமல் வைப்பாங்க. தேடி எங்கிட்ட இருந்தாலும் போய் உட்காந்து அந்தமானில் இருந்தாங்க, ஹைதராபாத்தில் இருந்தாங்கலாம் போயிட்டு கைது பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இந்துக்களை இழிவாக பேசினாலோ இல்லை இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்களோட சப்போர்ட்டில் இருக்கிறவங்க எதனால பேசினாலும் அப்படி ஒரு அவ்வளோ ஒரு பாரபட்சமான, இப்படி இந்துக்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு மதவாத அரசாக தான் இந்த திமுக அரசு வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. எச் ராஜா அவர்கள் மேலே வந்து அவ்வளோ ஒரு அபாண்டமாக பேசினார். அவர் யாக்கோப் அவர்கள் பேசினார், 2 மணி நேரம் போலீஸ் இதை மட்டும் அந்த ஸ்குவாடை மட்டும் அந்த என்னது எஸ்கார்டு கொடுக்குறத மட்டும் விலக்கிக்கோங்க, அவர் கொடுக்குற இன்டர்வியூ அதான் கடைசியாக இருக்கும் நாங்கள். இது வந்து ஒரு அப்பட்டமான வந்து ஒரு கொலை குற்றம், ஒரு மிரட்டல், அது கிரைமு. அவரை நீங்கள் என்ன பண்ணீங்க, கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு, அவரை கைது பண்ணியாச்சு. அது வரைக்கும் இசைவாணி அவர்கள் மேலே தமிழ்நாடு முழுக்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, எத்தனை தனிப்படம் வச்சிருக்கீங்க, அதை பத்தின தகவல் ஏதாவது வந்துச்சா? சேகர் பாபு அவர்கள் வந்து இந்த மாதிரி சட்ட வல்லுநர்கள் அவரை பேசுறப்ப என்ன சொல்றாரு, அது பழைய வீடியோங்க ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அது முன்னாடி பாடினது. நீங்க முன்னாடி பாடுறீங்களோ பின்னாடி பாடுனீங்களோ எதுக்காக பாடுறீங்க? இப்போ நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு மதத்துக்கு எதிராக வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, அந்த வீடியோ எடுத்து ஒருத்தவங்க போடுறாங்கன்னு கைது பண்ணீங்களா இல்லையா? நீங்க எதற்காக வந்து மதத்துக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப இந்து மக்களை மட்டும் நீங்க என்ன வேணா கேவலமா பேசலாமா, இந்து கடவுள்களை மட்டும் நீ இழிவாக பேசலாமா? இதே இந்த இசைவாணி ஏசுநாதரை பற்றி நீ என்னென்ன பாட்டு பாடியிருக்கிற, நீ இதை நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம்ல, அப்போ நீ நான் வந்து தாடிக்காரன் பேத்தின்னு நீ சொல்லிட்ட, தாடிக்காரன் பேத்திக்கு கோயிலில் என்ன வேலை? நான் உள்ளே வந்தால் என்ன பண்ணுறேன்? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு மட்டும்தான் கோயிலுக்குள்ளே வேலை. எங்கள் கோவில் வந்து மியூசியம் கிடையாது, அங்கேருந்து இப்படி சுற்றி பார்த்துட்டு போகிறது கிடையாது, அது வந்து அங்கே கடவுள் உள்ள உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நம்புகிற இடம் நாங்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு கோயிலுக்குள்ளே வேலையே கிடையாது, அங்கே நீங்கள் வரக்கூடாது. அடுத்தது இவங்க பேசுகிறாங்க, அந்த பாட்டு எவ்வளோ ஒரு கேவலமான வார்த்தைகள் இதை வச்சுட்டு, தீட்டான துப்பட்டா, மூஞ்சில கறி துப்பட்டா அப்படின்னா என்ன மாதிரியான வார்த்தைகள் இது? நீ ஒரு நாகரிகமான பெண் தானே, நீ ஒரு தீட்டான துப்பட்டாவை போட்டுக்கிட்டு நீ முதல்ல வெளியில் வருவியா வீட்டை விட்டு? நீ வந்து மிருகத்துக்கு போயிட்டு இருக்கியா? அவ திரும்ப நீ வந்து கற்கால மனுஷியாக போயிட்டு இருக்கியா? கற்கால மனுஷியாக இருந்து லட்சக்கணக்கான வருடங்கள் பரிணாம வளர்ச்சியில் தானே நீ இந்த மாதிரி நம்ம வந்து நாகரிகம்னு உட்காந்துருக்கோம். அப்புறம் திரும்ப நீ நான் போய் அதே தான் பண்ணுவேன், நான் எத்தனை பேர் கூட வேணால் எனக்கு பிடிச்சவங்க கூட இருப்பேன், எனக்கு எப்படி வேணாலும் நான் இருப்பேன், இந்த பெரியார் வந்து நாங்கள் நிர்வாணம் இதுன்னு சொல்லி நாங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் போட மாட்டோம், அம்மனமாக இருப்போன்றது, பெண்களை கர்ப்ப போய் எடுத்து போடுறது, என்னது இது? முழுக்க 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 இத்தனை 100,000 ஆண்டுகளாக ஒரு மனிதனோட இதையே வந்து நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் எல்லாத்தையும் ரிவர்ஸில் கொண்டு போவேன் அப்படின்னா இதுக்கு பேர் பகுத்தறிவா? இதுக்கு பேர் பைத்தியகாரம். அப்போது நீங்கள் வந்து இந்த நீலம் பண்பாட்டு மையத்தில் தான் இந்த இசைவாணி பாடுறாங்க. அப்பேற்பட்ட பெரிய பெண்ணிய போராளியாக இருக்கிற இசைவாணி என்ன பாடிருக்கணும்னா, அங்கே எய்தாப்பில் உட்காந்துருக்கிறதுல பாருந்துட்டு அவரை பார்த்து கேட்டுருக்கணும், ஏடா பெண்ணியங்கிறது என்ன? உன்னை நம்பி வர ஒரு பொண்ணை நீ கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும்னு சொல்கிற இந்துத்துவவாதி இருக்கான்ல, அவன்லாம் பிற்போக்குவாதியம், பெண்ணியத்துக்கு எதிரானவனும். ஆனால் உன் பொண்ணு ஒரு உன் நம்பி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன் முதல்ல நீ மேட்டரை முடிச்சிரு அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறான் பாருங்க, அந்த கேவலவாதி வந்து பெண்ணிய புரட்சியாளனும். அப்போ உனக்கு வேற வழியே கிடையாது, அவன் உங்ககிட்ட தான் இருப்பா கண்ட்ரோலா. இந்த மாதிரி கேவலம் பாப்பா, யார் மூஞ்சில காரி துப்பணும் இசைவாணி? இந்துத்துவவாதி மேலைகளையா, ஐயப்ப பக்தர்கள் மேலையா? ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டா வீட்டில் இருக்க பொண்டாடி கூட சாமி தான் கூப்பிடுவாங்க. யாருக்கு நீங்க வந்து எங்களுக்கு கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்குறீங்க, பெண்ணியத்தை சொல்லி கொடுக்குறீங்க? நீங்க என்ன எங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டி கிடக்கு? நீங்க இங்க இந்து மதத்துல இருக்கிற பெண்ணிய சுதந்திரத்தையோ இந்து மதத்துல பெண்களுக்கான உரிமையோ இங்க யாருமே சொல்லி கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஆல்ரெடி அங்க அபண்டன்டா சர்ப்ளஸா இருக்கு. நடுவில் படையெடுப்புகள், அந்நிய படையெடுப்புகள் இங்கே வர்றப்போ அவங்ககிட்டேருந்து பெண்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்களை பின்னாடி வச்சாங்க. இப்போ இன்றைக்கி எல்லாமே நிலைமை மாறிட்டு இருக்கப்ப திரும்ப அவங்க தன்னால் அதை மீட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க பெண்கள் எல்லாம் கட்டுப்பட்டியாக உள்ளே இருக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட்னு கொண்டு வரோம். தெரியல நீங்கள் என்ன ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டு வருது? ஹாப்பி ஸ்ட்ரீட்டு எங்களுக்கு இங்கே 1000கணக்கான வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். மார்கழி மாதம்னா நாங்கள் தெருவில் பெண்கள்லேருந்து எல்லாரும் தானே பஜனை பாடிட்டு தெருவில் வரோம், அது ஹாப்பி ஸ்ட்ரீட் இல்லையா? கடவுளை வந்து ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்தால் எல்லா பெண்களும் கோலாட்டம் ஆடிக்கிட்டு கும்மி அடிச்சுட்டு தெருவில் தானே ரோட்டில் ஆடிட்டு வந்தாங்க பெண்கள்லாம். இந்து மதத்தில் மட்டும்தான் பெண்கள் சர்வ அலங்காரம் பண்ணிக்கிட்டு சுதந்திரமாக வந்து வெளியில் நிற்க முடியும். 100 ஆண்கள் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு பெண் நான் மூஞ்சியை மறைச்சிக்குவேன், என் உடம்ப மறைச்சிக்குவேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி அலங்காரம் பண்ணிட்டு நான் வந்து நிற்கிறதுக்கான முழு சுதந்திரத்தை இந்து மதம் மட்டும்தான் கொடுக்குது, வேற எந்த மதம் கொடுக்குது சொல்லுங்க? நீங்கள் காலத்தில் காதலை எதுவும் போடாத, நீ இப்படி இரு, இல்லை உன்னை முழுசாக மூடிக்கோ,
இப்படி சொல்றதா இல்லை இந்து மதம் நீ உனக்கு எப்படி பிடிக்குதோ நீ அலங்காரம் பண்ணிட்டு வந்து எல்லாத்துக்கு முன்னாடி நில்லுன்னு சொல்ற. நீங்க பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட ஆம்பளைங்க எத்தனை போட்டிருப்பாங்க, பெண்கள் தான் முழுக்க முழுக்க என்ன எனக்கு பிடிச்சிருக்கோ நான் முழுக்க அலங்காரம் பண்ணிட்டு வந்திருப்பேன். இவங்களோட பார்வை அப்படின்னா இன்னொருத்த முன்னாடி இப்படி பாத்துருவானோ அப்படி கூட கிடையாது. எங்க வீட்டு பொண்ணு அப்படின்னா மகாலட்சுமி மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி. சர்வ வந்து சுதந்திரமும் கொடுத்தது இந்து மதம் தான், நீங்க என்ன இந்து மதத்துக்கு வந்து சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப நீங்க போற போக்குல வந்து பேசிட்டு போவீங்க எங்க கடவுள் எல்லாம், அப்ப உங்களை கேள்வி கேட்கக்கூடாதா? இன்னி வரைக்கும் என் நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க, எங்க தனிப்படை அமைக்கல, எங்க போய் ஒளிஞ்சு கிடக்குறாங்க அவங்க. இதுல இன்னைக்கு இந்துக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நீங்க சொன்ன மாதிரி இந்து முன்னணியோ இல்லை வந்து விஸ்வகந்த பரிசஸோ பரிசத்தோ அவங்க தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு பொதுமக்கள் ஐயப்ப பக்தர்களே தன்னடிச்சு வந்து கேஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் இது பண்ணுறாங்க, அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. பொதுமக்கள் பல இடங்களில் வந்து வீடியோ போடுறாங்க, எப்படி நீ வந்து ஐயப்பனை வச்சு நீ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட விளைவு தான் சேகர் பாபு அவர்கள் சொல்கிறாரு, ஆமாம் எந்த மதத்தையும் வந்து இது பண்ணி பேசுறது தப்பு தான். இதே சேகர் பாபு அவர்கள் தான் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் உக்காந்துக்கிட்டு சனாதன ஒழிப்பை பற்றி பேசின விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு இது பண்ணிட்டு உட்காந்துருந்தார். சனாதன தர்மத்தை ஒழிச்சே தான் தீர்வோம்னு சொன்னார்ல விளையாட்டுத்துறை அமைச்சர், அப்போ தரலே அறநிலையத்துறை அமைச்சருக்கு எந்த மதத்தையும் வந்து இழிவாக பேசக்கூடாது அப்படின்றத. இன்னைக்கு இந்து மக்கள் தான் முடிச்சுக்கிட்டாங்க கேள்வி கேட்குறாங்கன்னொன்னே, இவங்க இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் அது பேசுகிற தப்பு தான் அப்படின்ற அளவுக்கு ஏன் வந்திருக்காங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவோட வளர்ச்சி, பாஜக முன்னெடுக்கிற தத்துவம், இந்துக்களோட ஒற்றுமையை பற்றி பேசுகிறாங்க. இன்னைக்கு இந்த பாஜக வந்து இங்கே 18% கூட்டணியோட வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்பயே இந்துக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற ஒரு பதில் வருது பார்த்தீங்களா. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் அடுத்து வர எலெக்ஷனில் 30% பாஜக வாங்கினாங்கன்னா இவங்க எல்லாருமே இந்துக்களை பற்றி பேசுகிறவங்களும் வாழை சுட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதுதான் எங்களுக்கு வேணும். நீங்கள் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் உடனே திருப்பிக்கிட்டு விதண்டாவதுக்கு அந்த மதத்தில் எப்படி இருக்குப்பாரு, இந்த இதை சொல்ல நாங்கள் இது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மதமுமே பல்லாயிரக்கணக்கு பழமையானது. நீ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேற, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ட்ரெஸ்ஸை நம்ம இன்னைக்கு போடலை, அன்னைக்கு இருந்த பழக்க வழக்கம் வேற, கலாச்சாரம் வேற, அப்போ இருந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே வேற, காலத்துக்கு தகுந்த எல்லாருமே மாற்றிட்டு தான் வந்துட்டு. நீ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத போய் எடுத்துகிட்டு ஏன் இந்து மதத்தை மட்டும் நீ விமர்சனம் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு இந்து மதத்தில் மட்டும்தான் காலந்தோறும் அவங்களோட சீர்திருத்தத்தை அவங்க கடை எடுத்துகிட்டு பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீ தொடர்ந்து அதில் தான் மூட பழக்க வழக்கம் இருக்கு, அதில் தான் பெண்ணடிமைத்தனம் இருக்கு, அதில் தான் வந்து ஜாதிய ஏற்றப்பாடு இருக்குன்னு நீ பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா, அப்போ அந்த இந்து மக்கள் வெகுண்டெழுந்து எதுக்காக எங்கள் கோவில் மேலே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, எதுக்காக எங்கள் மத நம்பிக்கைகள் மேலே நீ வந்து இப்படி ஒரு அபச்சாரமாக ஒரு பொய்யை பரப்புற அப்படின்றத கேள்வி கேட்குற இடத்துல எல்லா இந்துக்களும் நீங்கள் வந்துட்டாங்க. அதோட விளைவு தான் இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் ஜஸ்ட் வாயிலையாவது சொல்லியிருக்காரு, இல்லை இல்லை அது தப்பு தான், அவங்க தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா அப்போ தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா அப்போ அவங்க பேரனது கரெக்டா? அப்போ இன்னைக்கு எதிரில் இன்னைக்கு ஒரு பாட்டை விட்டாங்கல்ல, ஐ எம் சாரி சொரியானேன்னு, அப்போ நீங்கள் மூஞ்சை கொண்டு எங்கே வச்சுப்பீங்க? இதோ இந்த இதில் இருக்க மாதிரி நடுவில் ஏண்டா உங்கள் சண்டையில் ஏண்டா என்னை எழுத்து போட்டு அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீ தேவையில்லாமல் தாடிக்காரன் பேத்தின்னு ஒரு வாயை உழப்போக, அவங்க கடைசியில் அங்கே ஈவேராவோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றி அவங்க ஒரு பாட்டை போடுறாங்க. இது இதுதான் நீங்கள் சமூக நல்லிணக்கம் நீங்கள் பண்ணுறதா? இதுதான் திமுக அரசோட இதா? உங்களோட இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அப்போ நீங்கள் வந்து மக்களை வந்து மதத்தால் பிரிக்கிறீங்க தமிழ்நாட்டில் உங்களோட ஓட்டு அரசியலுக்காக. விசிக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, திருமாவளவர்கள் அவங்க பாடினதில் தப்பு ஒன்றும் இல்லை. என்னங்க நீங்கள் நீங்கள் அந்த நீளம் பண்பாட்டு மையம்ங்கிறது என்ன, பட்டியலின மக்களுக்கான ஒரு நாங்கள் பெரிய இதில் கொண்டு வரோன்றீங்க. ஈவேரா என்னைக்காவது பட்டியலின மக்களை வந்து ஏதாவது முயன்றதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரா? இன்னைக்கு விசிக்கால திருமாவளவர்களோட தலைவராக அம்பேத்கரை வச்சிருக்கிறாரா, கொள்கை தலைவரா ஈவேராவை வச்சிருக்காரா? அம்பேத்கர் வந்து பட்டியலின மக்களோட முன்னேற்றத்துக்காக என்ன பேசினார் அப்படிங்கிறதையும், ஈவேரா வந்து பட்டியலின மக்களை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் பொது மேடலை விவாதிக்கிறதுக்கு திருமாவளவர்கள் தயாராக இருக்காரா? எதற்காக நீங்கள் வந்து பட்டியலின மக்களோட இதுக்கு வந்து உணர்ச்சவர் வந்து ஈவேரான்ற மாதிரி ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? ஈவேரா அவர்கள் எந்த காலத்துலையும் அப்படி கிடையாது இல்லை. இன்னைக்கு நீங்கள் அம்பேத்கரியத்தை நாங்கள் பேசுகிறோம், அம்பேத்கர் வழிவந்தவர்கள்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்கள் பெரியாருக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க? நீளம் பண்பாட்டு மையத்தில் நான் தாடிக்காரன் பேத்தின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு தேவையில்லை? அம்பேத்கர் என்றைக்காவது இந்து கடவுளை பற்றி இது பண்ணி பேசியிருக்காரா, கோயிலுக்குள்ளே போகிறத பற்றி பேசியிருக்கிறாரா? அப்போது நீங்கள் அம்பேத்கர் வந்து எதுக்காக வேறு மதத்துக்கு மாறல, அவர் எதுக்காக பௌத்தம் மாறுறாரு? அவர் தெளிவுபட சொல்கிறாரு, இங்கே நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இஸ்லாமிய படையெடுப்பால் நம்ம தேசம் ரொம்ப வீணாக போயிடுச்சு, ஆல்ரெடி இங்கே வெள்ளக்கார கிறிஸ்துவர்கள் இங்கே வந்ததுனால நம்ம தேசம் ரொம்ப இதாக போயிடுச்சு, அப்போ திரும்ப நம்ம இந்த மாதிரி ஒரு பிளவு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம தேசம் வந்து இதாக போயிடும், தேச நலனுக்காக நான் பௌத்தத்துக்கு போகிறேன், பௌத்தமும் இந்து மதத்தில் இருக்க ஒன்று தான், எனக்கு தேவை அந்த சமூக வேற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது தானே ஒழிஞ்சு என்னோட அந்த தேசத்தோட இதுங்கிறது ரொம்ப முக்கியன்றது அம்பேத்கர் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் தேசத்துக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் எப்படி அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தமாகும். அப்போ இவங்க முழுக்க முழுக்க இவங்க எல்லாரோட அஜெண்டா என்ன அப்படின்னா, மக்கள் இங்கே எந்த வகையத்துலையும் ஒன்றுபட்டுறக்கூடாது, இந்த பக்கம் இந்துவா இந்த பக்கம் முஸ்லீமா இந்த பக்கம் கிறிஸ்டினா அடிச்சுக்கணும், இங்கே இந்துவாகவே இருந்தால் கூட ஏய் நீ வந்து பாப்பான் நீ பாப்பான் இல்லை நீ சூத்திரான், இங்கே இன்னைக்கு எந்த பாப்பா வந்து நம்மளை பார்த்து நீ சூத்திரனா
நீ என்ன அப்படி கேட்டுட்ருக்காங்களா யாராவது? இப்போ உங்களை பார்க்குற யாராவது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10 பேரை பார்க்குறீங்க, எத்தனை யாராவது உங்களை வந்து தம்பி நீங்கள் என்ன ஜாதி, தம்பி நீங்கள் சூத்திரனா, யாராவது கேட்குறாங்களா? என்ன யாரும் கேட்குறதில்ல. நீங்கள் எதுக்காக அப்படி ஒரு கட்டமைப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? பாப்பனர்கள் சூத்திரர்கள். அப்போ இது உங்கள் மண்டையில் ஏறி உட்காந்துருக்கு. இந்த அந்த அடிப்படைவாதம், இந்த பிரிவு, சமூக ஏற்றத்தாழ்வுலாம் உங்கள் மண்டையில் ஏறி திமுகக்காரங்க மண்டையில் உட்காந்துருக்கு. அதனால தான் திமுகக்காரங்க ஓயாமல் யாரை பார்த்தாலும் நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்பாங்க. முதல்வரை கேட்டார்ல, கேமராவுக்கு முன்னாடி கேட்பாரு, இதை நீங்கள் என்ன கவுடாவா அப்படின்னு கேட்கறது. துரைமுருகன் அவர் சொன்னார் பாருங்க, ஆ நீ அந்த ஜாதி தானே, நீ அப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறது. அப்போ இவங்க தான் இந்த ஜாதிய ஆதிக்கம், ஜாதிய மனப்பான்மை, ஜாதிய இது அப்படியே உள்வாங்கியிருக்கிறது வந்து திமுகவில் தான் ஜாஸ்தி. அதை தான் மாமன் படமாக எடுத்தார் உதயநிதி அவர்கள். அவங்க கட்சியை பற்றின படம் தான் அது. எங்கள் கட்சிக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு ஜாஸ்தி இருக்குது. வந்தாங்கன்னா உட்கார விட மாட்டாங்க, சேர் கூட கொடுக்க மாட்டாங்க, நிற்க வச்சு தான் பேசுவாங்க. மிஞ்சி போய் உட்காருனா ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுப்பாங்க அப்படின்றது அவங்க கட்சியில் இருக்கிறது தான் அது. அதை விட்டு முதல்ல அவங்க வெளியே வரணும். அதை விட்டுட்டு மக்களை பிளவுபடுத்துறதுக்கு அதை திருப்பி இங்கே வந்து ஒரு கேடயமாக அவங்க வந்து பயன்படுத்தக்கூடாது. மேம், அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதம் நேயர்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.